மக்களுக்கும் விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மத்திய அரசு குறிப்பாக அடித்தட்ட மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதிராக ஒவ்வொரு ரயில்வேலையும் லாபமாக இயங்குகின்ற வண்டிகளை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்ததை எதிர்த்தும், அதே போல் வந்து லாபமாக இயங்குகின்ற ஐசிஎஃப் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த ஐசிஎஃப் தொழிற்சாலையை அந்த காலத்தில் பெரியவர் காமராஜ் அவர்களும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஐசிஎஃப்ஐ இப்போது வந்து லாபத்தில் இயங்குகின்ற ஐசிஎஃப்ஐ தனி கார்பரேஷன் என்ற அடிப்படையில் கொடுத்துவிட்டு அடுத்த கட்டமாக வெளியிருப்பவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்பதையும், முதலில் அவர்கள் வெள்ளை அமைச்சர் சொல்லும்போது வந்து 51% தான் நாங்கள் வந்து வைத்து கொண்டிருக்கின்றோம், 49% மட்டும்தான் தனியாருக்கு தரப்போகின்றோம் என்று சொல்கிறார்கள். இதே போல தான் மற்ற பகுதியிலும் சொல்லி கடைசியில் வந்து அதை வந்து மத்திய அரசுக்கு வந்து குறைந்த அந்த ஷேர் வந்தது, தனியாருக்கு அதிகமாக போய்விட்ட காரணத்தினால் பல துறைகள் வந்து லாபத்தில் இல்லாமல் வந்து அழிந்துவிட்டது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட பொதுமக்களுக்கு வந்து நாளைய தினம் அந்த காலத்தில் எப்படி விமானத்தை பார்த்து கொண்டிருந்தார்களோ அதே போல பல ரயில் வண்டிகளை பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமையில் ஏற்படும் என்ற நிலைமை அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இப்போது இருக்கின்ற ஒரு 8 ரூபாய் டிக்கெட்டு, அதாவது இல்லைன்னா வந்து ஸ்லீப்பருக்குனா வந்து மெட்ராஸ் கோயம்புத்தூருக்கு 315 ரூபாய் டிக்கெட்டு வந்து 1000 ரூபாயாக ஏறிவிடும். அதே போல் மெட்ராஸ் டு மதுரை என்ற 835 ரூபாய் டிக்கெட்டு வந்து 2000 ரூபாய் ஏறிவிடும். ஆகையால் இந்த மக்கள், அதாவது நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் விமானத்தை போல் அங்கே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நிலையே, அதாவது 100 ரூபாய்க்கு 47 ரூபாய் தான் இப்போது கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது, இப்போது இல்லை 1947 முன்பே, அதையே தொடர வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் விழிப்புணர்ச்சியை உங்கள் மூலமாக தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு எடுத்துரைத்து அடுத்த கட்டமாக அவர்கள் நேரிடம் சென்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த போராட்டத்திற்கு நான் தயார் செய்வதற்காக எல்லா இடத்திலும் முதலில் ரயில்வே தொழிலாளர்களை அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வந்து உணர வைத்து நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி மக்களிடம் சென்று அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படப் போகின்றார்கள் என்று உங்கள் மூலமாகவும் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் நேரடியாகவும் சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் முதற்கட்டமாக அதில் சரியாகிவிட்டால் பணியாகிவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா ரயில்மேன் ஃபெடரேஷன் தலைமையில் கூட்டி அதை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை